சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரியன், வெல்கம் டு நாலேஜ் தெரியா ஹிந்தி சேனல். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், கான்சன்ஸில் வந்து நம்ம ஏற்கனவே கான்சன்ஸில் வந்து 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து 5th வீடியோஸில் என்ன பண்ணுறேன்னா, கேட்டால் இப்போ போட போ இதர் தேக்கோ போட பாருங்கள். கான்சன்ஸில் வந்து வியஞ்சன் கான்சன்ஸில் மெய்யெழுத்துக்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எழுதியிருக்கேன் பாருங்கள். அடுத்து வியஞ்சன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து ப்ரோனவுன்ஸ் வந்து எழுதியிருக்கேன் வியஞ்சன்ட்டு. என்ன இது, என்ன ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி டிசைன்டு கேரக்டர்ஸ் புரிஞ்சுதா. என்ன கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன், அது தமிழில் வந்து மொழியாக்கம் பண்ணியிருக்கேன். ஒப்புமை வடிவமைக்கப்பட்ட எழுத்துக்கள். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வியஞ்சன்ஸில் வந்து மொத்தம் வந்து எத்தனை லெட்டர்ஸ் பார்த்தோம், 37 லெட்டர்ஸ் நம்ம பார்த்தோம். நம்ம எத்தனை லெட்டர்ஸ் பார்த்தோம், 37 எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த 37 எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு என்ன சொன்ன, உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து 33 எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால், நம்ம எத்தனை சொல்லுன்னு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு 33 தான் சொல்லியிருக்கேன், 33 லெட்டர்ஸ் தான் சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டால் மீதி 4 லெட்டர்ஸ் வந்து கம்பைன் லெட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அது ரெண்டு எழுத்துக்கள் வர்றதுனால அது ஜாயினிங் லெட்டர்ஸ்ன்னு நான் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு தனியாக வந்து இந்த 4 லெட்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா அது வந்து என்ன சொல்ல சம்யுக்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸஸ் வரும். அதில் வந்து எப்படி அந்த லெட்டர்ஸை பிரிக்கிறோம், எப்படி அந்த லெட்டர்ஸ் ரெண்டு லெட்டர்ஸ் எப்படி சேருன்றது உங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த 4 லெட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கிளாஸ் உங்களுக்கு எடுப்பேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 4 லெட்டர்ஸ் நம்ம விட்டுணும். எந்த லெட்டர்ஸு, இந்த கம்பைன் லெட்டர்ஸு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டால் 33 தானே சொல்லியிருக்கேன். இந்த 33 எழுத்தில் வந்து நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சுவரில் வந்து நம்ம டிப்ஸு பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லை, ஆள்லேருந்து அக வரைக்கும் பார்த்தோம். அதில் வந்து டிப்ஸ் வந்து நம்ம வந்து 3 ஷேப்பில் எத்தனை வருதுன்னு சொல்லியிருந்தேன், ஆர்ட் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ தான் 3 ஷேப்பில் மதி மொத்தம் வந்து எத்தனை எழுதியிருக்கோம், உங்களுக்கு 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஷேப்பில் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து மைண்டில் வைக்கிறதுக்கு ஒரு குழு மாதிரி உங்களுக்கு எழுதி போட்டேன். அதே தான் உங்களுக்கு வந்து இப்போ எஞ்சலில் வந்து உங்களுக்கு குழு மாதிரி பண்ணுறோம். அதுதான் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம சுவரில் என்ன பண்ணணும், இப்போ எஸ் டைப்பில் வந்தால் 2 சொன்னேன், அதே போல் இடைநேரம் ஆகிறப்போ வந்து ஏஐல வந்துடல, அது நம்ம 2 லெட்டர்ஸ் சொன்னேன். அப்புறம் டீ போட்டு அந்த லெட்டர்ஸ் வந்து இந்த கே வந்து நம்ம பக்கம் திரி போட்டுக்கிறோம், அதை வந்து க்ரூ க்ரீ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த குழு மாதிரி சொல்லிக் கொடுத்தல, அதே தான் இப்போ நம்ம இங்கே எஞ்சலில் பார்க்குறோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து பிரித்து தான் நம்ம பார்த்தோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று ஃபஸ்ட்டு இதில் என்ன ககா ககன்யா சஜ சஜனான்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு வீடியோவில். அடுத்து என்ன பண்ணோம், செகண்ட் வீடியோவில் டட்ட டட்டன்னா தத்த தத்தனான்னு பார்த்தோம். புரிஞ்சிச்சா. அடுத்து தேர்ட் வீடியோவில் என்ன, பப்பா பாப்பாம்மா ஏற லேவ அது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து ஃபோர்த் வீடியோவில் என்ன பார்த்தோம், ஷ ஷ ஷ ஹ இச்ச இத்ர இஞ்ச இஞ்ச அப்படின்னு ஒரு லெட்டர்ஸ் நம்ம பார்த்தோம். மொத்தம் 8 லெட்டர்ஸ் பார்த்தோம் ஃபோர்த் வீடியோவில். இப்போ அந்த லெட்டர்ஸ் வந்து 37 லெட்டர்ஸை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 4 லெட்டர்ஸை விட்டுணும். புரிஞ்ச, லாஸ்ட்டாக அதை கம்பெனிட்டை விட்டுட்டு மீதி 33 லெட்டர்ஸ் வருது இல்லை, அதில் வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம வந்து பிரித்து பிரித்து தான் நம்ம பார்த்தோம், ஒட்டாக நம்ம பார்க்கல. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த லெட்டர்ஸ் வந்து எப்படி நம்ம சுவர் மாதிரி எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 3 டைப் அப்படிங்கும்போது 8 லெட்டர்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, 13 எழுத்துல 8 வந்திருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லை. அதுபோல் இது வந்து எஞ்சலில் வந்து நம்ம இந்த லெட்டர்ஸ் வந்து எத்தனை லெட்டர்ஸ் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கவனிங் போர்டை பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த லெட்டர்ஸ் வந்து எங்கே வருது அப்படின்னா கே வரிசையில் வரும். உங்களுக்கு எங்கே வருது, உங்களுக்கு கே வரிசை, என்ன வரிசை, கே வரிசையில் வருது. இது வந்து உச்சாரணம் வந்து இப்போ நான் எழுதுறேன் சொல்ல சொல்ல. ஓகே, தெரியுதா, வந்து நான் ஃபோர்த்து காலை வரும்பார் ஜி ஸ்மால் லெட்டர்லேயே நம்ம எழுதிக்கலாம். தெரியுது, நம்ம பழகிறப்போ என்ன பண்ணோம், நம்ம கேப்சல் யூஸ் பண்ணோம். இப்போ ஓரளவு நம்ம எல்லாம் பழகிருக்கிறோம், அதனால தான் ஸ்மால் லெட்டர்லேயே உச்சாரணம் எழுதிக்கலாம், ப்ரோனவுன்ஸு. அப்போ வந்து இதுக்கு என்ன சொல்ல, நம்ம ஃபோர்த் லெட்டர்ஸில் அந்த ஃபோர்த்து கா வருது பார்த்தியா, அந்த க, தெரியுதா. அப்போ வந்து என்ன வரும், என்ன க, என்னது ஜி, இங்கே பாருங்கள் ஜி ஜிஹெச்ஏ ஜி ஹெச்ஏ கான்னு எழுதிக்கிறோம். ஓகே, அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ச வரிசையில் வரும், இங்கே வருது ச வரிசையில், ச இங்கே வருதுங்க ச. இது வந்து உச்சாரணம் என்ன வரும், ப்ரோனன்ஸு சி ஹச்சு ஏ ச. புரிஞ்சிச்சா, இப்போ இது க, இது வந்து சன்னு எழுதியிருக்கோம், இது வந்து த வரிசையில் வருது, தெரியுதா. அப்போ வந்து த அப்படிங்கும்போது என்ன வரும், இந்த டி டி ஹச்சு ஏ த, தெரியுதா, தெரியுதா, டிடி டீனா தேவரிசையில் இது வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது, டேவரிசையில் வருது. இதெல்லாம் நம்ம நாக்க நம்ம ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, டேவரிசையில் நம்ம வந்து நாக்க மடக்கி தான் சொல்லின்னு சொல்லியிருக்கேன். ஒரு லெட்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தேவரிசையில் வரும்,
தெரியுதா? அப்போ வந்து இப்போ வந்து டேங் வந்து இந்த உச்சாரம் என்ன வரும் உங்களுக்கு, என்ன ப்ரௌனன்ஸு டீயே வரும், என்ன வரும் உங்களுக்கு டீயே வரும். அதே போல் இது என்னது, இது ஆப்பிள் ஷேப்பில் வந்துருக்கு பார்த்தியா, இது நம்ம சும்மா ஜீரோ மாதிரி போட்டுக்கிறோம் டச் பண்ணி, புரிஞ்சிருக்குல்ல? இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம எழுதி பார்த்துட்டோம், இருந்தாலும் அது ஆப்பிள் ஷேப் கூட வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள், தெரியுதா? இதை வந்து உச்சாரம் என்ன சொல்லலாம், ட என்ன சொல்லலாம், ட டி டி என்ன ஸ்மால் டி போட்டுக்கலாம், டி டி ஏ ட, தெரியுதா? அழுத்தி நம்ம சொல்கிறோம் ட. அதே போல் இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டா, டிஎஸ் உச்சாரணில் வரும், ஓ ப்ரௌனன்ஸில் டிஏ, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இந்த டா வந்திருக்கு. இது வந்து எந்த வரிசையில் வந்து, தா வரிசையில் வந்திருக்கு. இங்கே பார்த்தா இங்கே தா வரிசையில் வந்துருக்குல்ல, அதே போல் தான் இது என்ன எங்கெங்கே வந்திருக்குங்க, இது தா வரிசையில் வருதுக்கு, தெரியுதா? அப்போ வந்து இது என்ன வரும், டி ஹச்சி ஹச்சி ஏ தா, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, தா டி ஹச்சி ஹச்சி ஏ, இது வந்து தா வரிசையில் வரும். ஓகே, ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தா போட்டிருக்கோம், அடுத்தது சா போட்டிருக்கோம், அடுத்தது தா, தெரியுதா? தா போட்டிருக்கோம், ஹச்சி சவுண்டு வரணும், அதுதான் ஹச்சி போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது என்ன இருக்குங்க, டா, என்னது டா வரிசை, அடுத்தது ட, அடுத்தது டா வரிசையில் வந்து டட்டா, அதில் மூணு வரைக்கும் பாரு, ஏன்னா இந்த ஷேப் அப்படியே வந்திருக்கு, தெரியுதா? அந்த டா வந்திருக்கு, அடுத்தது வந்து என்ன வந்திருக்கு உங்களுக்கு, த வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, த, அடுத்து என்ன வந்திருக்கு உங்களுக்கு, த வந்திருக்கு. ஓகே, அதே போல் நெக்ஸ்ட் பாருங்கள், இது பாருங்கள், டி ஹச்சி ஹச்சி ஏ த, தெரியுதா? த போட்டுக்கிறோம் இதுவும். அது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து என்ன வரும் பாரு, இது வந்து ய, இது என்னது, ய ஒய்ஏ, ஒய்ஏ ய வரும். அடுத்தது இது என்னது, பா, என்னது, பா வரும், பி பிஏ பா, பா. இது என்ன வரும், விஏ வரும், வா, வாஸ் உச்சாரம்ல ப்ரௌனன்ஸில் விஏ வரும், புரிஞ்சுதா? இப்போ வந்து த வரும், இது வந்து ய, இது வந்து ப, அது வந்து வ. ஓகே, த ய ப வ. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து என்ன வரும், இந்த கக்கா ககன்யா, அந்த லாஸ்ட்டில் அந்த ஞாபகம் எழுத்து வந்துச்சு பார்த்தியா, அந்த லெட்டர்ஸ் இது லாஸ்ட்டாக அந்த ஃபிஃப்த் லெட்டர்ஸ் வருது இல்லை, அந்த காவரிசையில் அந்த இது, தெரியுதா? இந்த ஷேப்பில் பாருங்கள், இது வந்து என்ன, இக்ஞ, ஜிஎன்ஏ போட்டுக்கிறோம், அவ்வளோதான், இக்ஞ, இக், ஜி போட்டுக்கிறோம் நம்ம, இக்ஞ, தெரியுதா? அதே போல் இது வந்து ஜ, இது என்ன வரும், இந்த ஃபோர்த்து சஜ்ஜ சஜ்ஜ, இந்த ஃபோர்த்து இதில் வரும், தெரியுதா? ஜே ஜே ஹச்சிஏ ஜ, ஜே ஹச்சிஏ வரும் ஜ. அதே போல் இது என்ன வரும், டா, டிஏ சவுண்டில் வரும், தெரியுதா? டிஏ டா, டா 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 நா அப்படி வந்துச்சுல படித்தமில்ல அந்த இதில், தெரியுதா? டா. அதே போல் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஹ, ஹா அப்படிங்கும்போது என்ன வரும் உங்களுக்கு, ஹச்சிஏ உச்சாரணில் வரும், தெரியுதா? ப்ரௌனன்ஸ் வந்து ஹச்சியே வரும், புரிஞ்சிருக்கா? இது இக்ஞ ஜ ட ஹ. ஓகே, அடுத்தது இது பார்த்தீங்கன்னா என்ன, இது வந்து யூஎன் வந்திருக்கு, யூஎன்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க, இந்த யூ போட்டுக்கிறீங்க பக்கத்தில் என்ன பண்ணுறீங்க, ஒரு கோடு ஒன்று பெருசாக வரணும், இது வந்து நம்ம அழுத்தி சொல்லணும், தெரியுதா? அண்ணா அண்ணன் அன்றைக்கே சொல்லி கொடுத்தேன், அந்த இதில் அண்ணன்னு சொல்லி கொடுத்தல அந்தனா வருதுனால, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் என் போடுறீங்க, என்ன போடுறீங்க, என் என் ஏ ந, தெரியுதா? முன்னாடி வேட்ஸ் ஏதாவது வராது, தெரியுதா? ந, தெரிஞ்சிச்சா? அதே போல் இது வந்து ந, சாதாரணமாக சொல்கிறோம் ந, தெரியுதா? என்ஏ வரும், அவ்வளோதான் ந. அதே போல் நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன சொல்லலாம், ப, இது என்னது, ப, இது என்ன சொல்லலாம், பி பி ஹச்சி ஹச்சிஏ ப, தெரியுதா? பி ஹச்சி ஹச்சி ஏ ப ப ப பமா அப்படின்னு வந்துருக்குல்ல, அந்த இடத்துல பி ஹச்சி ஹச்சி ஏ ப, இது வந்து என்ன பண்ணலாம், மா, எம்ஏல ப்ரௌனன்ஸ் என்ன வரும், எம்ஏ வருதுக்கு, மா, தெரிஞ்சிச்சா? தெரியுதா? இப்போ ந, இப்போ அழுத்தி நம்ம சொல்கிறோம் ந, ந ப, என்ன பகவான், ஹ, அந்த ஹச்சி சவுண்டு வருது பகவான் அப்படின்னு வருது இல்லை, பகன் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தா பேலஸ்ன்னு இப்போ போன மாதிரி நம்ம கிளாஸில் பார்த்தோம் நம்ம, அந்த ப, தெரியுதா? இது வந்து ம, தெரியுதா? ம, மகர் அப்படின்னு சொன்னோம்ல நம்ம குறக்கொடையில் அந்த இது ம. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னது, தா வரிசை, இது என்ன வரிசை, தா. அப்போ தாங்குவது என்ன வரும் உங்களுக்கு, டி ந, தத ததனா, அப்போ என்ன வந்து டிஏ, டி ஹச்சிஏ. ஓகே, டி ஹச்சிஏ சவுண்ட் வரும். அதே போல் இது என்னது, பா, பிஏ போட்டுக்கிறீங்க, என்ன போட்டுக்கிறீங்க,
பிஏ போட்டுக்கிறீங்க. அதே போல் இது வந்து வந்து ஷா என்ன சொல்கிறது அழுத்தி நம்ம சொல்கிறோம் நம்ம ஷா. அப்போ எஸ் ஹச்சு ஹச்சு ஏ ஞாபகம் வச்சுங்க, எஸ் ஹச்சு ஹச்சு ஏ, எஸ் ஹச்சு ஹச்சு ஏ. அதே போல் இது என்ன, அதே ருப்பீஸ்க்கு வரமில்ல நம்ம அமௌண்ட்டுக்கு நம்ம போகிறோம்ல ருப்பீஸுக்கு அந்த ரா தெரியுதா. இது என்ன, இது ப்ரௌனன்ஸில் வந்து ஆர்ஏ என்னது ஆர்ஏ போட்டுக்கிறோம். அடுத்தது இது என்னது ஷா என்னது ஷா ஷா அப்படிங்கும்போது எஸ்ஏ வரும் அவ்வளோதான். சாதாரணமாக சொல்கிறோம் நம்ம சரஸ்வதி அப்படின்னு சொன்னால நான் காட கடவுள் சொன்னேன்ல கலைமகளில் அந்தது ஓகே ஷா சாதாரணமாக நம்ம சொல்கிறோம் ஓகே. இப்போ இந்த இந்த மாதிரி இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் தெரியுதா, ம் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம நான் பார்த்துருக்கேன் என்ன. இப்போ இந்த என்னென்னு எப்படி நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கிறது எப்படி ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுன்ட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் ஓகே. இப்போ சொல்கிறத போர்டை பாருங்கள் கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் நான், இந்த த்ரீ ஷேப்பில் போட்டிருக்கேன் தெரியுதா. இது என்னது க, இது எப்படி சொல்ல நம்ம க க தெரியுதா. ஜிஹெச் அந்த சவுண்டு வரணும் கர் கர் அப்படின்னு, கர்னா ஹவுஸ் வீடுன்னு சொன்னல க. அதே போல் ச, இப்போ அந்த டபுள் ஹச் சவுண்டு வந்துருக்கு ச ச சத்ரி சத்ரின்னு அம்பரில் கூட சொன்னல அது. இது வந்து த த, இது தா வரிசையில் வருதுன்னா த தெரியுதா. இந்த மாதிரி இந்த த்ரீ ஷேப்பும் இது மாதிரி டச்சாக இருக்குது, இங்கே இது ரெண்டும் டச்சாக இருக்குது. இது மட்டும் என்ன பண்ணுது உங்களுக்கு, இது வந்து தனியாக தெரியுது. ஆனால் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த த்ரீ லெட்டர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த த்ரீ இது எழுதி போட்டிருக்கேன் புரிஞ்சுதா. இப்போ அந்த த்ரீ மாதிரி நம்ம நம்ம பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டோம், திருப்பி போட்டுட்டு இது அப்படியே வேலை ஃபுல்லாக தலை டச்சாக இருக்குது, இந்த டீ மட்டும் டச்சாக இருக்குது. இது வந்து டச், இந்த தலை வந்து தொடக்கூடாது தலை, இது தாவரிசையில் வரும் ஞாபகம் வச்சுங்க. இந்த த்ரீ லெட்டர்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரே ஷேப் வந்துருச்சா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ட சி மாதிரி நம்ம போட்டிருக்கோம் தெரியுதா, சி மாதிரி டே போட்டிருக்கோம். அதே போல் இது என்னது என்ன ட கொஞ்சம் அழுத்தி நம்ம சொல்கிறோம் தெரியுதா, ட என்ன டட்டேரா டட்டேரா என்னென்னு, அது அந்த மோல் அடிக்கிறாங்கல்ல அந்த இது ஓகே டட்டேரா. இப்போ டபுள் டி வரும் தெரியுதா உச்சாரன்ல நட்ட, இது என்னது டா டா என்னது டா, இது வந்து த. இப்போ இந்த இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இந்த சி டைப்பில் இங்கே வந்திருக்கு. இது அப்படியே என்ன இந்த சியை வந்து மேலே ஜீரோ மாதிரி போட்டேன், ஓ மாதிரி அப்படி கொண்டு வந்துட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன், இந்த சி டைப் போட்டு இந்த இந்த கோட்டை வந்து கீழே டச் ஆகக்கூடாது, கோட்டு கீழே வரக்கூடாது. இது டா வரிசையில் வரும், இது மூணு லெட்டர்ஸும் வரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா. அதே போல் இந்த வரிசைனா அடுத்த லைனில் வரும் உங்களுக்கு தா வரிசையில் வரும். இது வந்து பாரு இதே போல் இதை போட்டு கீழே டச் ஆகணும் இது இங்கே ஞாபகம் இருக்கா, இது கீழே நம்ம இழுக்கணும், இது கீழே கொண்டு வரக்கூடாது, அதுதான் இந்த டிஃப்ரெண்ட்டு தெரியுதா. இப்போ சீட் மாதிரி போட்டுக்கிறோம், இந்த அதே சி மாதிரி போட்டு ஜீரோ மாதிரி கொண்டு வந்துடுறோம் டேவை. இது வந்து என்ன பண்ணுறோம், டாவை அப்படி கொண்டு வரேன், கீழே கொண்டு வரக்கூடாது, இது கொண்டு டா வந்து கொண்டு வரணும் அவ்வளோதான் தெரியுதா. ட பாரு ட ட ட ட தெரியுதா, ட ட ட த, இது வந்து த வரிசையில் ஹச்சு சவுண்டில் த த தெரியுதா. அதே போல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன, த இது பாரு இது பாரு தா வரிசையில் இது வரும் பாரு செகண்ட் லெட்டர்ஸில் வரும் த ஹ த த ஹ த ஹ த ஹ அப்படின்ற மாதிரி வரும் தெரியுதா, த தெரியுதா. இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள்ஸு தாலின்னு கூட சொல்லலாம், தாலி அப்படின்னா அந்த பிளேட் நம்ம சாப்பிட்ற பிளேட் இருக்குல்ல தட்டு, வீட்டில் நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்றோம்ல தட்டு, இப்போ தட்டு எடுத்து அம்மாட்ட வாங்கிக்கிறோம், அம்மா தட்டில் போட்டு கொடுக்குறாங்க சாப்பாடு, நம்ம எதில் சாப்பிட்ற பிளேட்டில் போட்டு தானே சாப்பிட்ற தட்டில், தமிழை தட்டு இருந்தாலும் சொல்கிறோம் அந்த தட்டுக்கு தான் இந்தியில் என்ன சொல்லுவாங்க தாலின்னு சொல்லுவாங்க. அந்த தாலி தாலி வராது தாலி தா தெரியும், அந்த ஹச்சு சவுண்டு வரணும் தாலி ஹா தெரியுதா, அந்த ஹா சவுண்டு வரணும் தெரியும் தாலி, இப்படி தான் சொல்லணும். நீ தாலி நீ சொல்லக்கூடாது ஓகே, தஹாலி தெரியுதா, அந்த தா கொண்டு வரணும் தெரியுதா. அதே போல் இது வந்து ய, இது என்னது ய, இந்த இந்த தாவும் பாரு இந்த தா என்ன பண்ணியிருக்கு பாரு, நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம் என்ன, இந்த இது வந்து தலை மட்டும் பாரு உங்களுக்கு தனியாக தெரியுது நல்லா கவனிங்க, இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள், இது தலை தனியாக தெரியுது, டீ மாதிரி போட்டிருக்கோம் ஆனால் இது வந்து தலை வந்து இதில் தெரியல, இது ஃபுல்லாக டச்சாக இருக்குது ஆனால் இதில் வந்து தலை வந்து டச் ஆகலை, மேலே மட்டும் அந்த டீ மட்டும் தான் நம்ம டச் பண்ணியிருக்கோம், அதுதான் அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் எழுதியிருக்கேன். இது வந்து த த இது ய ஞாபகம் வச்சுங்க, த ய தெரியுதா, ஹச்சு சவுண்டில் கொண்டு வந்த காற்று வெளியே வரணும், ஹச்சு சவுண்டு வந்தால் காற்று வெளியே வரணும் ஓகே. இது வந்து ய, இதில் மைல்டாக நம்ம சொல்லலாம் ய, நம்ம அழுத்து நம்ம அழுத்து சொல்ல வேண்டாம் மைல்டாக சொல்லலாம் தெரியுதா ய, அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து நம்ம ஸ்மால் லெட்டரில் டி போடுறோம்ல இங்கிலீஷில், அந்த டி தான் வந்து என்ன குறுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், கிராஸ் பண்ணியிருக்கோம், கிராஸாக ஒரு கோடு போட்டிருக்கோம். இது என்ன சொல்லலாம், ப என்ன சொல்லலாம், ப தெரியுதா ப. அதே போல்
இந்த டி நம்ம காசாக போட்டதுனால அது பேன் சொல்லியிருக்கோம். அதே இங்கே காசாக போடலை, இரு டி மாதிரி போட்டிருக்கோம். இது என்ன சொல்லலாம்? வா சொல்லலாம். என்ன சொல்லலாம்? வா. இப்போ இதில் ஃபோர் லெட்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து பாரு, இது வந்து தலை வந்து டச் ஆகக்கூடாது, இது வந்து தலை தெரியக்கூடாது. அப்படியே கொஞ்சம் அப்படியே வாத்து மாதிரி அப்படியே கொஞ்சம் வளைவாக வரணும். அப்படியே நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே ஜக்கு சொல்லியிருக்கேன்ல, இப்போ ஃபங்க்ஷனில் ஜக்கில் தண்ணி ஊற்றுவாங்கள ஸ்டீல் ஜக்கு ஞாபகம் இருக்குல்ல, அது பிடிக்கிறப்ப ஒரு அழகாக இருக்கும். அப்படியே கழுத்து மாதிரி இருக்கும். அப்படியே அந்த ஜக்கு ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன். தெரியுதா? டக்கு டக்கு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். வாத்து தெரியுதா? அந்த இது அப்படி வளைவாக வருது, இந்த வளைவு இந்த வளைவு வரும். இங்கே நம்ம சுழிச்சிருக்கோம், நம்ம தத்து தலை வந்து தனியாக தெரியும், தலை தெரியக்கூடாது. இது இங்கே தனியாக இதாகணும், இங்கே வந்து ஃபுல்லாக மேலே வந்து லைன் டச் ஆகணும். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. தெரியுதா? இதை ஃபுல்லாக இந்த தலை வந்து தொடக்கூடாது இந்த தகால். தெரியுதா ஐயா? அதே போல் பா மேலே இதாகணும், அதே போல கிராஸ் லைன் வரணும். இதில் கிராஸ் வரக்கூடாது, கிராஸ் வந்தால் பா, கிராஸ் வலினா அது வந்து வா. தெரியுதான்னு ஞாபகம் வச்சுங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஞ இக்ஞா இக்ஞா அப்படிங்கும்போது இது எங்கே வருது இந்த லெட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எங்கே வந்து கக ககனால பாரு ஃபிஃப்த் லெட்டர்ஸ் வரும். ஞாபகம் ஞாபகம் இருக்கா? ஃபிஃப்த் லெட்டர்ஸில் பாரு க க க க க ஞ. அந்த ஃபிஃப்த் லெட்டர்ஸ் இக்ஞ. நம்ம தமிழில் வந்து ஞான்னு சொல்லுவோம், செகண்ட் லெட்டரை ஞா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அங்கனம் இங்கனம் சொல்லி நம்ம தமிழில் படிச்சிருப்போம். ஓகே, அதே அந்த ஞா தான் வந்து இங்கே வந்து இக்ஞன்னு சொல்லணும். இக்ன இக்ன. ஓகே, ஞாபகம் இருக்கு. நம்ம சொல்கிறது வந்து ஞான்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஜ. என்னது ஜ? நான் ஜான் என்ன சொல்லியிருக்கேன், ஜண்டான்னு சொல்லியிருக்கேன். ஃப்ளாகு கொடி இருக்குல்ல, நம்ம தேசிய கொடி, அந்த கொடிக்கெல்லாம் ஜண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஜ ஜ ஜ. தெரியுதா? ஜ. அதே போல் இதே வந்து பாரு, எது எஸ் மாதிரி வந்துச்சுன்னா இது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டா சொல்லலாம். எஸ் மாதிரி இருந்தால் என்ன சொல்லலாம்? டா. ம், தெரியுதா? எஸ் மாதிரி இருந்தால் டா. அதே இந்த எஸ் மாதிரி போட்டு குறுக்கு என்ன பண்ணியிருக்கு, நம்ம சி டை சி அப்படியே இந்த எஸ் நடுவில் இருந்து சி மாதிரி கொண்டு வந்திருக்கேன். புரியுதா? இது என்ன சொல்லணும் நம்ம? ஹா ஹா. என்ன சொல்லணும்? ஹா. அந்த காற்று வெளியே வரணும். ஹா. தெரியுதா? ஹா. ஓகே, இது பாரு, இந்த ஃபோர் லெட்டர்ஸையும் பாருங்கள். இது எல்லாமே எந்த டைப்பில் எழுதியிருக்கேன்? எஸ் டைப்பில் எழுதியிருக்கேன் எல்லாமே. ஃபஸ்ட்டு எஸ் மாதிரி போட்டு ஒரு டாட்டு போட்டிருக்கேன். இக்ன. தெரியுதா? ஞா போட்டிருக்கேன். அது ஜ. ஜ எங்கே வருது உங்களுக்கு? செகண்ட் லைனில் ஃபோர்த் லெட்டர்ஸில் வரும். சஜ சஜ ஞ. அந்த லெட்டர்ஸில் ஃபோர்த் லெட்டர்ஸ் வரும். ட டட டட்டனால பாரு, இந்த டா வரும். இங்கே நம்ம த்ரீ லெட்டர்ஸ் பார்த்தோம் டட டட்டனால, இங்கே இங்கே அடுத்த லெட்டர்ஸ் இங்கே பார்க்குறோம். ட. தெரியுதா? ட. தெரியுதா? இது வந்து ஹா. இந்த ஹாங்குவது உங்களுக்கு சொன்ன கை, நம்ம ஹாத்து. ஹாத்மே கியாகை, ஹாத்மே என் கையில் என்ன இருக்கிறது, ஏன் ஹாத்மே நகிக, என் கையில் இப்போ ஒன்றுமே இல்லைண்ணா, அந்த மாதிரி என் கையில் தான் இருக்குதா, எதுவுமே கிடையாது. அப்போ நகிகை, ஹாத்மே நகிகை, அந்த மாதிரி. அப்போ அந்த கைக்கு வந்து ஹாத்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. தெரியுதா? அந்த ஹா வரணும். அதே போல் இங்கே என்னது, இது இங்கே ந. தெரியுது? அந்த நாக்கு, இந்த நாக்கு டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். இந்த யூ மாதிரி வந்து ஒரு கோடு போட்டிருக்கோம், இது அழுத்தி நம்ம சொல்கிறோம் ந. தெரியுதா? பட் நம்ம தமிழ்லேயே ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன், தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த நான் டிஃப்ரெண்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு, முன்னாடி எழுத்து காந்த சிலை முன்னாடி என்ன வருதோ அந்த எழுத்து வச்சு நீங்கள் சொல்லுங்கள் குழந்தைங்க ஞாபகம் வச்சுக்கோன்னு தமிழில் சொல்லிக் கொடுத்தேன். அதே தான் இது வந்து நம்ம அழுத்துறோம், நம்ம அண்ணன் கண்ணன் அப்படின்னு கண்ணன் அப்படி அழுத்தான் சொல்கிறோம். அது மாதிரி தெரியும், அந்த அதனால் டபுள் எண்ணு வரணும். தெரியுதா? அதே போல் இந்த அண்ணன் இது வந்து சாதாரணமாக சொல்கிறோம். தன்னகரம் ரன்னகரத்தில் வருது. தெரியுதா? அண்ணன் சாதாரணமாக. தெரியுதா? நன்றி சொன்னல நாய் அப்படின்னு சொன்னல அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்னது? பஹ. என்னது? பஹ. தெரியுதா? பபா பபம்மா. அது எங்கே வருது? இது பபா பபம்மாவில் அந்த வரிசையில் வரும், ஃபோர்த் லெட்டர்ஸில் வரும். தெரியுதா? அப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன், இந்த இந்த இது வந்து என்ன பண்ணுவோம், நம்ம தலை வந்து டச் ஆகக்கூடாது, இந்த டீ மட்டும் தனியாக தொடணும். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், மேலேயும் சுழிச்சிருக்கணும், கீழேயும் சுழிச்சிருக்கணும். நல்லா கவனிங்க, மேலேயும் சுழிச்சிருக்கணும், கீழேயும் சுழிச்சிருக்கணும். இது என்னது? ப ப ப அப்படின்னா என்னது? பகவான் பகவான் அப்படின்னு சொன்னல பகவான் ப. தெரியுதா? அதே போல் இந்த ம, இதே லெட்டர்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே வந்து நம்ம சுழிக்கலை, மேலே சுழிக்கலை, கீழே மட்டும்தான் இங்கே நான் சுழிச்சிருக்கேன். ஆனால் இங்கே பஹாவில் வந்து இந்த ஹச்சி சவுண்டில் என்ன வரும், மேலேயும் கீழே சுழிக்கணும், ஆனால் மேலே வந்து மேலே சுழிக்கக்கூடாது, கீழே மட்டும்தான் சுழிக்கணும். இது என்னது? ம. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது தாவரிசையில் ஃபஸ்ட் லெட்டர்ஸே இது வரும். தெரியுதா? இது தாவரிசையில் த. என்னது? த. நம்ம ஹச்சி மாதிரி போடுறோம் இல்லை இங்கிலீஷில், அந்த மாதிரி. தெரியுதா? த போட்டுக்கிறோம். இது பா ஷேப்பில், பா சொல்லலாம், யூ சொல்லிக்கலாம் நம்ம. தெரியுது? அப்போ இது பாவும் சொல்லலாம், யூஸ் சொல்லலாம். தெரியுது? அந்த ஹச்சு மாதிரி போட்டால் த. அதே பா, அந்த ஹச்சு அப்படியே நம்ம இப்படி திருப்பிக்கிட்டோமா, பா மாதிரி திருப்பிட்டா ப. தெரியுதா? த ப. அடுத்தது ஷ ஷ ஷ ஷ ஷண்ணா. இது ஷ அப்படிங்கும்போது என்ன வரும் இந்த இடத்துல, என்ன அழுத்தி நம்ம சொல்கிறோம், இந்த ஹச்சு சவுண்டு வரணும், சச்சு பண்ணணும், ஷ ஷ ஷ அழுத்தணும் நம்ம. தெரியுதா?
இது வந்து என்னது ரா. நம்ம இருந்த இப்போதான் ரா அப்படி எங்கே வருது ஏ ர லவா ஏ ர அந்த ர தான் இங்கே போட்டிருக்காரு. ருப்பீஸுக்கு அமௌண்ட்டுக்குலாம் நம்ம ஒரு போடுவோம் பா ருப்பீஸ்ன்ட்டு அந்த ர அதே இந்த ராவை அப்படியே நீங்கள் போட்டு குறுக்க ஒரு கோடு போட்டிருக்கிறீங்க தெரியுதா. குறுக்க கோடு போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறீங்க மேலே ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போட்டுக்கிறீங்க. இந்த ராவும் இந்த ரா தான் இந்த ரா மாதிரி போட்டு குறுக்க கோடு போட்டு ஒரு லைன் போட்டு மேலே கோடு கிழிக்கிறோம் அவ்வளோதான். இது வந்து சாதாரணமாக சொல்கிறேன் அவ்வளோதான் தெரியுதா. ச சரஸ்வதி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஓகே சங்கர் இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். ஓகே சாதாரணமாக என்னென்ன யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் தெரியுதா. ம் இப்போ மொத்தம் பாருங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று டைம் பார்க்கலாம் பாருங்கள். மடியம் பட்னா பட்னான்னது படிக்கிறோம் தெரியுதா. பட்னானா படிக்கிறோம் லிசன் தெரியுதா. பரு தென்னது க க க ச ச இது வந்து த ட ட ட எப்படி உச்சரிக்க உச்சாரணம் வருது பாருங்கள். ட ட ட த என்ன அடுத்தது த ய ப வ ஞ ஜ ட ஹ ந ந ப ந ம ம ம மா சொல்லக்கூடாது மே தான் சொல்லணும். அடுத்தது த ப ஷ ர ஷ. ஓகே இப்போ எத்தனை லெட்டர்ஸ் வந்துருக்கு நம்மளுக்கு மொத்தம் வந்து நம்மளுக்கு எத்தனை வந்திருக்கு தேர்ட்டி தேனா இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. அப்போ எத்தனை லெட்டர்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு 24 லெட்டர்ஸ் வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து இதில் எத்தனை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு 33 லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தெரியுதா. எஞ்சனில் வந்து 33 சொல்லியிருக்கேன். அது நம்ம இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எத்தனை லெட்டர்ஸு 24. மீதி லெட்டர்ஸ் எத்தனை இருக்குது இதில் இது 6 மொத்தம் வந்து மீதி லெட்டர்ஸ் வந்து 9 லெட்டர்ஸ் இருக்குது. ரிமைனிங் எத்தனை இருக்குது உங்களுக்கு ரிமைனிங் 6 போடுறேன். ஓகே ரிமைனிங்க்கு வந்து மீதி லெட்டர்ஸ் வந்து 9 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 9 லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வேறுபடும் தெரியுதா. அந்த கா வரிசையில் ஃபஸ்ட்டு க க க அந்த மாதிரிலாம் வரும். அதே சஜா சஜன ச வரும் அதே ஜா வரும் அதே ஞா வரும். இந்த மாதிரி வந்து லெட்டர்ஸ் வந்து மொத்தம் 9 லெட்டர்ஸ் வந்து தனித்தனி லெட்டர்ஸாக வரும். ஓகே அதனால் வந்து மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு 24 லெட்டர்ஸ் வந்திருக்கு. இதில் அந்த ஒப்புமை வடிவமைக்கப்பட்ட எழுத்துக்கள் இப்போ இதை புரிஞ்சிடுச்சா. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே இப்போ சுவரில் எழுதி பார்த்த மாதிரி என்ன பண்ணுறீங்க நோட் எடுத்து என்ன பண்ணுறீங்க திரும்ப திரும்ப இதெல்லாம் எழுதி எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே மைண்டில் நிற்கி 24 லெட்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் கேட்ச் பண்ணலாம். 9 லெட்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ரோடையும் செகண்ட் ரோடையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 லெட்டர்ஸ் வந்துடும். மீதி தான் 3 லெட்டர்ஸ் வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று வரும். ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் 6 லெட்டர் வரும். மீதி தான் வந்து ஒன்று ஒன்று வரும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா. ஆ மற்றது 9 லெட்டர்ஸு. ஓகே இப்போ புரிஞ்சுது. அப்போ நடத்துனது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியுதா. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. நன்றி தன்யவாத்.